வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பிஜேபி எம்எல்ஏக்கள் முக்கிய ஆலோசனை. புதுவை முதலமைச்சருக்கு சிக்கல் ஏற்படுமா? புதுவை அரசியல் மீண்டும் பரபரப்பு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி நாடு முழுவதும் இன்று மத்திய மாநில அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியில் 30 இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்கள் நலனில் அக்கறை இல்லாததால் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி இடையே அதிகார சண்டை நடக்கிறது என்று குற்றம் சாட்டுகிறார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி. புதுவையில் 40 நாட்கள் தாண்டிய நிலையில் அமைச்சர்கள் பதவி ஏற்காத சூழ்நிலையில் இன்னும் பேச்சுவார்த்தை என்ற பெயரில் நாட்கள் கடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசு பணிகள் முடங்கி கிடக்கின்றன. இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்தில் உள்ளார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் 100% கொரோனா தடுப்பூசி செலுத்தும் இயக்கம் பற்றி மறு ஆய்வுக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் தலைமையில் புதுச்சேரி உயர் அதிகாரிகளுடன் காணொலி காட்சியின் வாயிலாக நேற்று மாலை நடைபெற்றது. புதுச்சேரியில் முடிந்தால் அமைச்சரவை அமையுங்கள், இல்லையெனில் ராஜினாமா செய்துவிட்டு செல்லுங்கள் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆவேசம். சுதந்திர போராட்ட வீரரும் புதுச்சேரி விடுதலை பெற்ற பின்னர் அமைந்த முதல் சட்டமன்றத்தின் காங்கிரஸ் உறுப்பினருமான அருள்ராஜ் அவர்கள் 96 வயதில் காலமானார். காரைக்கால் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு உதவும் பொருட்டு தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாசிம் அவர்கள் ₹1,28,000 மதிப்புள்ள மருத்துவ உபகரணங்களை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா அவர்களிடம் வழங்கினார். புதுச்சேரி ரயில் நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த சூட்கேஸில் விலை உயர்ந்த மது பாட்டல்கள் கிடந்தன. இதை ரயில்வே போலீசார் கைப்பற்றினர். இதனுடைய மதிப்பு சுமார் 65,000 ரூபாய் ஆகும். எய்ம்ஸ், ஜிப்மர் உள்ளிட்டவற்றில் மருத்துவ படிப்பிற்கான இனிசெட் நுழைவுத் தேர்வை ஒரு மாதம் ஒத்திவைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரியில் இலவச அரிசி பெறுவதற்கு ரேஷன் கார்டுகள் பதிவுக்காக நீண்ட நேரம் காத்திருக்கும் பொதுமக்கள். தமிழக காரைக்கால் எல்லை பகுதியான குளக்குடி கிராமத்தில் உள்ள மதுக்கடையில் நேற்று மதுக்களை வாங்குவதற்கு மக்கள் சமூக இடைவெளியின்றி நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இதனால் அப்பகுதி திருவிழா போல் காட்சியளித்தது. தடுப்பூசி போடுவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று புதுவை ஆளுநர் மக்களுக்கு அறிவுரை. புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 15 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை செய்யப்பட்டுள்ளது. புதுவை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்விக்குழு சார்பாக நிவாரண நிதி 10 லட்சம் ரூபாய் முதல்வரிடம் வழங்கப்பட்டது. உள்நாட்டு பயணத்தின் போது தடுப்பூசி போட்டவர்களுக்கு தனிமைப்படுத்தல் தேவையில்லை என்கின்றார் புதுவை சுகாதாரத்துறை செயலர் அவர்கள். புதுச்சேரியிலிருந்து தமிழகத்துக்கு ஆம்புலன்ஸில் ₹77,000 மதிப்புள்ள மது பாட்டில்கள் கடத்திய இளைஞர்கள் கைது. காரைக்கால் திருநள்ளாறு பகுதியில் 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய பாலம் அமைக்கும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் பணி தொடங்கப்பட்டது. புதுவையில் தோட்டாக்கலை விவசாயிகள் மானியம் பெற விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கலாம் என கூடுதல் வேளாண்மை இயக்குநர் தகவல். புதுவையில் இன்றைய வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 4,610 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 76 ரூபாய் 8 காசுகள். பெட்ரோல் 1 லிட்டர் 96 ரூபாய் 4 காசுகள். டீசல் 1 லிட்டர் 90 ரூபாய் 31 காசுகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.